இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ரெசிபியை பார்க்க போறோம். அது என்னன்னா chili parotta and chili idli. என்னடா சைனீஸ் ஸ்டைல்னு பாக்குறீங்களா? இல்லங்க. ப்ராப்பர் சவுத் இந்தியன் செட்டிநாடு ஸ்டைல். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பரோட்டா இந்த மாதிரி ஸ்ட்ரிப்பா கட் பண்ணி வெச்சுக்கோங்க நீங்க. இட்லி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதல வந்து நான் 4 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன் மைதா மாவு போட்டுருக்கேன். 1/2 டீஸ்பூன் salt 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அந்த கறி மசாலா தூள் அதையும் இதல போட்டுறேன். இப்போ இந்த பேஸ்ட் ரெடி பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சில ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதில நம்ம இந்த பரோட்டாவையும் இட்லியையும் போட்டு பொரிச்சு எடுக்க போறோம். என்னங்க பத்த வச்சிரலாமா? அது ஓகேங்க இட்லியும் பரோட்டாவையும் பொரிச்சாச்சு. இனிமே வை வெயிட்டிங் ஒன்லி கலக்கிங்ஸ். சில்லி பரோட்டாக்கும் சில்லி இட்லிக்கும் ஒரே பேஸ் தாங்க. அது எப்படின்றது பாத்திரலாமா? ஆயில். இந்த ஆயில் சூடானோடனே ஒரு 2 பட்டை 3 கிராம்பு ஒரு பிரியாணி இல. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறதுன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் जिंजर गार्लिक पेस्ट पच मिग ना पच मि कटी இந்த வெங்காயம் வதக்கறச்சு என்ன பண்றீங்கன்னா உப்பு தேவையான அளவு போட்டீங்கன்னா அந்த வெங்காயத்துல இருந்து தண்ணி நல்லா விட்டு சீக்கிரமா வதங்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நல்லா பொன்னிறமா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு தக்காளிய இந்த மாதிரி கட் பண்ணி வெச்சிருக்கேன் நான். அதையும் போடுறேன். தக்காளி நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சள் பொடி காஷ்மீரி chili powder கறி மசாலா பவுடர் धनिया தூள் गरम मसाला தூள் ஓகேங்க. இது இப்ப நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல தான் ஒரு முக்கியமான ஐட்டத்தை சேர்க்க போறோம். தேங்காய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் முந்திரி பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் கசகசா 1 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிறேன். அதையும் இதல போடுறோம். ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா அந்த தேங்காயெல்லாம் போட்டுக்கோங்க இல்லைங்களா கொஞ்சம் எரிக்கிடும். அதனால தண்ணியெல்லாம் கொஞ்சம் சேர்த்தனா இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு ஒரு ஃபைனல் டச் கொடுக்க போறோம். அது என்னதுன்னா ரெட் கலர். இது நாங்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரினால நாங்கள் அதை யூஸ் பண்றோம். நீங்க வீட்டில் பண்றதா இருந்தால் நீங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்க சில்லி பரோட்டா சில்லி இட்லிக்கு பேஸ் ரெடி. இப்போ பொரிச்சத இதோட சேர்த்து கலக்கிடலாமா? முதல்ல பரோட்டாவை கலக்கிடுவோம். இந்த பேஸ்ட் இருக்கு பாத்தீங்களா இதுல ஒரு 2 இல்லனா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கணும். நான் இந்த பேஸ்ட் நல்லா ஒரு வதக்கி ஒரு வதக்கி இருக்கேன். இப்போ என்ன பண்றீங்கனா இந்த பொரிச்சு வச்ச பரோட்டா இருக்கு பாத்தீங்களா அத இதல போடுறீங்க. இத போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து இப்படி தெளிச்சுக்கோங்க.
அப்போதான் எல்லாம் சேர்ந்து வரும், நல்ல மசாலாவும் ஒட்டும். அவ்வளோதாங்க, சில்லி பரோட்டா ரெடி. அப்படியே கொத்தமல்லியா அப்படி தூவ வேண்டியதான். 2.5 ஸ்பூன் இந்த பேஸ்ட் போட்டுக்கோங்க. பொரிச்சு வச்ச இட்லியை போட்டுடலாமா? இந்த மாதிரி போடுறீங்க, ஒரு டாஸ் ஒன்று பண்ணுறீங்க, தண்ணி எடுத்து தெளிச்சு. அவ்வளோதாங்க, சில்லி இட்லியும் ரெடி. இப்போ என்ன பண்ணுறீங்க? இதே மாதிரி கொத்தமல்லி அப்படி மேலே அப்படி தூவிக்கிறீங்க. சூப்பர், பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சில்லி பரோட்டா சில்லி இட்லி ரெடி. இப்போ இதை டேஸ்ட் பார்க்கறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் சிட்டி த ரோபாட். சில்லி பரோட்டா சில்லி இட்லி ரெடி. இதை டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சமைச்சு வைக்கிறத டேஸ்ட் பார்க்கறதே ஒரு தனி சுகம்தான். உண்மையா நல்லா இருக்கு சிட்டி. ஹே, ஹூஸ் தட் காய்? நியூ வேர்ட். அவரே எங்க கேமராமேன், வேற ஒண்ணு இல்ல. யோ, உனக்கு தான் சம்பளம் தரேன் சொல்லிட்டல்ல, கவுன் உட்காரியா? சீரியஸா சொல்றங்க, ரொம்ப நல்லா இருக்கு, ட்ரை பண்ணுங்க. மீட் யூ லேட்டர். தேங்க்யூ, தேங்க்ஸ் அலாட்.